அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் நாங்கள் மனிதர்களில் மிகச்சிறந்த வர்கள் என்ற வரிசையில் இன்னும் ஒருவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியலிட்டார்கள். அவர்கள்தான் தன்னுடைய குடும்பத்தில் நல்லவர் என்ற பெயர் வாங்கிக் கொண்டவர்கள். ஹைருக்கும் உங்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், ஹைருக்கும் லி அஹ்லி, தன்ற குடும்பத்தில் நல்லவன் என்று பெயர் வாங்கிக் கொண்டவர்கள். நான் நினைக்கிறேன் மிக கஷ்டமான ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி இருக்கும். குடும்பவியல் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது, குடும்ப நிறுவனம் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முதன்மை படுத்தப்பட்ட ஒன்று என்பது நம் அனைவருக்கும் தெரியும். குடும்ப கட்டுப்பாடுகளை பாதுகாத்து நல்ல ஒரு பரம்பரையை விட்டுவிட்டு போக வேண்டும், நல்ல ஒரு குடும்ப தலைவனாக வாழ்ந்துவிட்டு மறைய வேண்டும், மனைவியிடத்தில் நல்லவன் என்ற பெயர் வாங்க வேண்டும், கணவனிடத்தில் நல்லவள் என்ற பெயரை வாங்க வேண்டும், குழந்தைகளிடத்தில் நல்ல ஒரு தகப்பன் என்ற பெயரை வாங்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, உலகம் எங்களை பாராட்டலாம், நண்பர்கள் எங்களை பற்றி புகழ் பாடலாம், அதல்ல முக்கியம். எங்களுடன் ஒன்றாக கலந்து பிரிக்க முடியாத உறவுகளை கொண்டு வாழக்கூடிய எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சகோதரி, எங்களுக்கு நெருக்கமானவர்கள் எங்களை பற்றி சொல்ல வேண்டும், இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி, அவர்கள் மாத்திரமே நல்லவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், அன ஹைருக்கும் ஃபி அஹ்லி, நான் உங்களிலே என்னுடைய குடும்பத்துடைய விடயத்தில் மிகச்சிறந்தவன், என்னுடைய மனைவிமார்களிடத்தில் நான் நல்லவன் என்ற பெயரை வாங்கியிருக்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும், எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். நான் நல்லவன் என்பதற்கு ஒரு உபமானமாக சொல்லலாம், என்னுடைய மனைவி நல்லவள் என்பதற்கு ஒரு உபமானமாக சொல்லலாம். எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்யும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு தந்த, என்னுடைய கண்ணை குளிர வைத்த, என்னுடைய மனைவியை போன்ற ஒரு குழந்தையை, ஒரு மருமகளை என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து விடு என்று சொல்லி ஒரு தகப்பன் வாயால் அல்ல உள்ளத்தால் பிரார்த்திப்பார் என்றிருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு மனிதராகத்தான் இருப்பார். அவருடைய மனைவி அவருடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தி விட்டார் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கும். ஒரு தாய் துவா கேட்கிறாள் தன்னுடைய பெண் குழந்தைகளுக்காக வேண்டி, யா அல்லாஹ், எனக்கு இந்த என்னுடைய இந்த கணவனை எனக்கு தந்து என்னை சங்கைப்படுத்தியது போன்று, என்னை கண்குளிச்சி அறைய செய்தது போன்று என்னுடைய குழந்தைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான, உன்னை அஞ்சி வாழக்கூடிய மனிதநேயம் கொண்ட ஒரு கணவனை கொடுத்து விடு என்று சொல்லி தாய் தன் குழந்தைகளுக்கு துவா கேட்பாள் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த கணவன் அல்லாஹ்விடத்திலும் நல்லவனாகத்தான் இருப்பான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மாறாக, யா அல்லாஹ், நான் மாட்டிக்கொண்டது போன்று, நான் சிக்கிக்கொண்டது போன்று, நான் பாதாள குழியில் விழுந்தது போன்று என்னுடைய குழந்தைகள் இப்படிப்பட்ட ஒருவனிடத்தில், இப்படிப்பட்ட ஒருத்தியிடத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒருவன் துவா கேட்பான் என்றிருந்தால், அல்லது ஒரு பெண் துவா கேட்பாள் என்றிருந்தால், நிச்சயமாக நான் சொல்லுவேன், அந்த குடும்பம் நரகத்துக்கு போவதற்கு முன்னாலேயே உலகத்தில் நரக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், ஹைருக்கும், உங்களிலே மிகச்சிறந்தவர் தன் குடும்பத்தில் சிறந்தவன் என்ற பெயர் வாங்கிக் கொண்டவர்கள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்கள், அன ஹைருக்கும் ஃபி அஹ்லி, என்னுடைய குடும்பத்தில் நான் நல்லவன் என்ற பெயர் வாங்கியிருக்கிறேன், நான் நல்லவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சிலாகித்து கூறினார்கள். அப்படித்தானே ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு முதலாவது சந்தித்தவர் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா.
என்ற அம்மையார் தான். நபிகளாருடைய மனைவி, 15 வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த, 6 குழந்தைகளுக்கு தாயாக இருந்த அந்த ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை சந்தித்து, என்னை போத்துங்கள், எனக்கு ஏதோ நடந்து விட்டது, நான் பயம், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு ஏதோ தொட்டுவிடப் போகிறது என்று சொல்லி அஞ்சி பயந்து நடுங்கி வீட்டுக்கு ஓடோடி வந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன் கணவனுக்கு சொன்ன 12 தெரியுமா? வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, நிச்சி அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒன்று நடக்கவே மாட்டாது. ஏன்? காரணம், நீங்கள் நல்லவர். இன்னக்க லதஸிலு ரஹம் வதஹ்மிலுல் கல்ல வதுஈனு அலா நவாயிபில் ஹக் சொல்லிக்கொண்டே போனார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி, சமூக வாழ்க்கையை பற்றி, அவரிடம் மறைந்திருந்த மனிதநேயத்தை பற்றி எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் நல்லவர், குடும்பங்களை சேர்ந்து வாழக்கூடியவர், இனபந்துக்காரர்களை துண்டிக்காமல் விட்டுக் கொடுத்து வாழக்கூடியவர், ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர், கஷ்டத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒருவருக்கு சோதனைகள் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான், அப்படிப்பட்ட ஒருவரை அல்லாஹ் விடமாட்டான், கைவிட மாட்டான் என்ற கருத்தை ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மிகவும் அழகாக துல்லியமாக முன்மொழிந்தார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்திலும் நாங்கள் நல்லவர்கள் என்ற பெயரும் வாங்க வேண்டும். சகோதரிகளே, நீங்களும் தான் கணவனிடத்தில் என்னுடைய மனைவி நல்லவள் என்ற பெயரை அவர் வாங்க வேண்டும். கணவன் வாங்க வேண்டும் மனைவியிடத்தில் நல்லவன் என்ற பெயரை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை எங்களுக்கு செய்து காட்டினார்கள். ஒரு தகப்பனாக வாழ்ந்தார்கள், ஒரு தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி தகப்பன்? பாத்திமத்து ஸஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா எப்படி பெற்ற ஒரு மகள், அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தகப்பன், சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, குடும்ப வாழ்வு, குடும்ப உறவுகள், குடும்ப நிறுவனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கு வெற்றி. அதை கொண்டு மட்டும்தான் எங்களுடைய திருநாமங்கள் இந்த பூமிக்கு மேலே வாழப் போகிறது. வலதுன் சாலிஹுன் எதிர் உலகு, அவனுக்காக வேண்டி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிஹான குழந்தை அவன் விட்டுவிட்டு போகக்கூடிய ஒரு நிரந்தரமான தர்மத்தை போன்றது, அவன் விட்டுவிட்டு போகக்கூடிய அறிவு செல்வத்தை போன்றது, அவனுடைய கபருக்கு அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக, மிக அழகாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படித்த பாடம் என்ன தெரியுமா? அகிலத்தாரிடத்தில் நல்லவன் என்ற பெயரை வாங்குவதை காட்டிலும் மிக முக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய, இல்லற வாழ்வில் துணைவியாக இருக்கக்கூடிய, குடும்ப வாழ்வில் அங்கத்தவர்களாக இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவர்களிடத்திலும், மனைவியிடத்திலும், கணவனிடத்திலும் நான் நல்லவன் என்ற பெயரை வாங்கினால் மாத்திரமே நாங்கள் நல்லவர்களாக ஆக முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும், தௌஃபீக் செய்ய வேண்டும்.